கண்டிப்பா ஹாய் ரவுடி பேபி. ஓ ரவுடி பேபி இல்ல பேபி, வெளியே வந்துட்டியா இல்ல ஏதோ ஜெயில இருக்கியா? சனி ஞாயிறு கூட்டு லீவ் ஆச்சே, எப்படி வெளியே வந்துட்டியா இல்ல உள்ள இருக்கியா? இல்ல நேற்று ஏதாவது பணம் கொடுத்து மேஜிஸ்ட்ரேட்ல வாங்கி வெளியே வந்துட்டியான்னு கூட தெரியலையே, நியூஸ் எதுவுமே வரலையே, ரொம்ப கவலையா இருக்கு. நீ என்ன எப்படி இருக்க, உன் மூஞ்சி எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா இதுலயே ஒரு ஹாப்பி என்னன்னா, காலையில உன்னோட போட்டோ போட்டாங்க பாத்தியா, செம்மையா இருந்து, சான்ஸே கிடையாது அதை பாக்குறதுக்கு. ரெண்டு கண்ணு பத்தவே பத்தாது. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, வெளிய போடுறது ஒரு செப்பலு, வீட்டுக்குள்ள செருப்பு, கக்கூஸ் போறதுக்கு செருப்பு போட்டு தூக்கி அடிக்கிறவன் சொன்னியே, செருப்பு கூட இல்லாம உட்கார வச்சாங்க ஸ்டேஷன்ல ஒண்ணு, அதுதான் செம்ம மாசு. ஐயோ ஐயோ, அதாவது அடுத்தவங்களை பேசும்போது அடக்கமா பேசு. நீ என்ன எவ்வளவு பேசுறா தெரியுமா? நான் வெளிய நான் இப்படி பேசுறாலும் உள்ள ரொம்ப, ஏன்னா என் வார்த்தை கேட்டதில்ல, ரொம்ப ஃபீல் பண்ணிடும், ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தேன். அதான் கடவுளுக்கே கேட்டுச்சு பிள்ளைங்க குரல், அதனாலதான் வச்சான் பாரு உனக்கு ஆப்பு. சரியா, அடுத்தவங்களை பேசாத, இனிமே நீ பண்ற தப்பு, பண்ற எல்லாமே தப்பு. அது தரது கேட்டாங்கன்னா உடனே அவங்க அப்படியே இப்படின்னு சொல்லாத, இப்ப யாரு அப்படின்னு எல்லா உலகத்துக்கே தெரியும். சரியா, இன்னொன்னு என்ன நான் சொல்ல வரேன்னா, சூர்யாக்கா மட்டும் இப்ப ஃபீல் பண்றேன்னா, உன்னோட குழந்தைங்களுக்காக மட்டும்தான் நான் ஃபீல் பண்றேன். சூர்யாக்காக மட்டும் இல்ல, சூர்யா மாதிரி இருக்கிற நிறைய பெண்களுக்காகவும் தான் இந்த பதிவு. தயவு செய்து ஆடம்பரமான வாழ்க்கைக்காகவும் அற்ப விஷயத்துக்காகவும் தயவு செய்து தவறான பாதைக்கு போகாதே போகாதீங்க. ஏன்னா நீங்க தவறான பாதைக்கு போற, அதனால பாதிக்கப்பட போறது உங்களோட பசங்க மட்டும்தான். இன்னைக்கு உங்களுக்கு அதுல இருந்து எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சாலும் அது நினைக்கவே நினைக்காது. இந்த நாட்டுல வாழ்றதுக்கு வழி இல்லாம இல்லை, எவ்வளவோ உழைக்கிறதுக்கு எவ்வளவு வழி இருக்கு தெரியுமா? நிறைய வழி இருக்குது. நேர்மையான முறையில சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு, அது மூலமா சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு தவறான பாதைக்கு போற ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி முடிவுதான் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்றேன். என் பிள்ளைங்க படிக்க வைக்கணும், எனக்கு அவ்வளவு கடன் இருக்கு, என்னோட குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்னா. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்றீங்க, பிள்ளைங்களோட படிப்பு படிப்புன்னு சொல்றீங்களே, தயவு செய்து அதை வச்சு பிளேம் பண்ணாதீங்க. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சா படிக்க மாட்டாங்களா? கவர்மெண்ட் கொடுக்குற இலவச பொருள் வேணும், கவர்மெண்ட் கொடுக்குற படிப்பு மட்டும் வேண்டாமா? இல்ல அதைதான் கேக்குறேன் நானு. நீங்க எந்த குழந்தைக்காக நான் தவறான பாதைக்கு போறேன்னு சொல்றீங்களோ, அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சரை நீங்க பாக்கணும், அந்த ஃபியூச்சரை நீங்க கெடுக்குறீங்க. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? தயவு செய்து இனிமே இந்த தவறான பாதைக்கு போற எல்லா பெண்களும் இனிமே அந்த மாதிரி போகாதீங்க. ஒரு சில பெண்கள் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க, அந்த மாதிரி பண்ணாவே பண்ணாதீங்க. வீட்டு வேலை செய்யறவங்க, கக்கூஸ் கழுவுறவங்க, காவா பெருக்கிறவங்க, எவ்வளவு பேர் தெரியுமா குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்கதான் உண்மையான பெண்கள், உண்மையான பெண்கள் தான் குடும்பத்துக்காண்டி கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி அசிங்கமான வழியில ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்க பாத்தீங்க, அவங்களுக்குலாம் ஒரு பெண்ணுன்ற லிஸ்ட்லயே சேர்த்துக்க முடியாது, ரொம்ப ரொம்ப அசிங்கமானவங்க. தயவு செய்து இது எல்லாருக்கும் ஒரு பாடம், இனிமே தவறான பாதைக்கு போகவே போகாதீங்க. தயவு செய்து பிளீஸ், இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். தேங்க்யூ சோ மச். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க, நான் ஏதாவது தப்பா பேசி, ஏன்னா என்ன பேசணும்னு தெரியல, பிளீஸ் மன்னிச்சிருங்க.